श्रीमान वेंकटनाथार्य कविदार्की अगे श्री वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्री मुकुटदेशिक पादपद्म भृंगायमान वरदार्य एकपात्रं तत्सूक्तिरेष विभवात् समस्त तत्त्वं भक्त्या भयामि परवादि भयंकरार्यं जीवनं जगतां जीयात् किमप्यपहत स्पृहं स्वतंत्रं सर्वतंत्रेषु वेंकटेशाक्वयं महः सप्तती रत्न मालिका नरह पेर उच्चिरिकार ना रत्न मालिका रत्न के शेत्त मालै एलुवद श्लोकम इरंदालूं ஒன்னு ஒண்ணும் ஒவ்வொரு ரத்னமாக இருந்துருக்கு. ஏன்னா ஒன்னு ஒண்ணுலையும் ஆச்சரியமான வைபவங்கள், தேசியனுடைய வைபவங்களை சொல்லி நமக்கு அதை அனுபவிக்க வைக்கிறார். இப்ப இதுல வேதாந்தாச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரர் அதனுடைய விவரணங்கள்லாம் எவ்வளவு அழகா சாதிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக ரங்கநாதனே இவருக்கு வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு கொடுத்துருக்கார். அது மாதிரி சர்வதந்திர சுதந்திர வேதாந்த ஆச்சாரியன் சொல்லும் போது ரங்கநாதனும் தாயாரும் தான் சர்வதந்திர சுதந்திர வேதாந்த ஆச்சாரியர். ரங்கநாதன் தான் வேதாந்த ஆச்சாரியர், தாயார் தான் சர்வதந்திர சுதந்திர. அவர்கள்லாம் தன்னுடைய திருநாமத்தை கொடுத்துருக்கா அப்படி எல்லாம் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லச்ச ஆச்சாரியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆச்சாரியர் அப்படிங்கிறவரே சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற அளவு அந்த திருநாமே வேற யாருக்குமே பொருந்தாது. அப்படி இருக்கார் ஆச்சாரியராக. வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆச்சாரியர்னா யார் அப்படின்னு சாஸ்திரத்துல நிறைய சொல்லியிருக்கா ஆச்சாரியர் பத்தி. சாஸ்திரங்கள்ல ஒரு ஆச்சாரியன்னு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்கா, பல இடங்கள்ல சொல்லியிருக்கா. அதாவது ரிஷிகள் ஆபஸ்தம்பர் முதலானவர்கள்லாம் சொல்லியிருக்கா. அடிப்படையா பார்த்தோம்னா, உபநீயபி எஸ்விஷ்யம் வேதம் அத்தியாபிய த்விஜா சகல்பம் சரஹசியம் தம் ஆச்சாரியம் பிரஜக்ஷதே. ஒருத்தனுக்கு ஆச்சாரியர் யாருன்னா, யார் உபநயனம் பண்ணி வச்சு வேத அத்தியனம் பண்ணி வைக்கிறாரோ அவர் தான் முதல் ஆச்சாரியர். அங்கிருந்து ஆச்சாரியங்கிறது ஆரம்பம். உபநயனம் பண்ணி வச்சு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறவர், அதுக்கப்புறம் வேதாத்தியனம் சந்தியாவந்தன மந்திரங்கள் இன்னும் பிரதானமான மந்திரங்கள், அப்புறம் வேதாத்தியனம், இதெல்லாம் யார் பண்ணி வைக்கிறாரோ அவர் ஆச்சாரியர். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அவர்களுடைய தகப்பனார் பிதா தான் உபநயம் பண்ணி வைப்பார், பிரம்மோபதேசம் பண்ணுவார், காயத்ரி உபதேசம், அந்த மாதிரி சந்தியாந்திர மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். வேதாத்தியனும் அவர் தெரிஞ்சு அவர் சொல்லிக் கொடுப்பார், இல்லை எங்கேயாவது வச்சு யாரையாவது வச்சு சொல்லித்தர செய்யணும். புருஷ சுக்தம் முதலானது பிரதானமான விஷயம். வேதத்தை சொல்லி கொடுப்பவர் பிரதான ஆச்சார், முதல் ஆச்சாரியர். அங்கேதான் இந்த ஆச்சாரியங்கிறது ஆரம்பம். இது வந்து ஸ்மிருதி வச்சனம் சொல்றது. சகல்பம் சரகசியஞ்ச அப்படின்றதுல வேதம் மாத்திரம் இல்ல, வேதத்தினுடைய அர்த்தங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், ரகசியம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்ட உபனிஷத்து ரகசியங்கள், அப்புறம் மந்திரோபதேசங்கள், இதெல்லாம் பண்ணி வைக்கிறவர் ஆச்சாரியர் அப்படின்றது. இன்னொரு இடத்துல ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்தியபி ஸ்வயம் ஆச்சரதே எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே அப்படின்னு. ஆச்சாரியன் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல சர தாத்துலேருந்து வந்திருக்கு. சர அப்படின்னு ஒரு தாத்து, நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவரும் நல்ல வழியிலே நடப்பவர், சிஷ்யர்களையும் நல்ல வழியிலே நடத்துபவர். சிஷ்யர்களை நடத்தி தானும் நடந்து சிஷ்யர்களையும் நடத்துபவர். சிஷ்யர்களை எப்படி நடத்துபவர்னா, உபதேசம் மூலமாகவும் தான் நடப்பதன் மூலமாகவும். ஆச்சாரியன் எப்படி நடக்கிறாரோ அதை பார்த்து தானே சிஷ்யன் நடப்பான். அதனால இவர் ஆச்சாரியன் நடக்கிற அவர் நடந்து கொள்கிற நடக்கிறேன்னா அவர் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து சிஷ்யனும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு தோணும். அந்த ரீதியிலே லோகத்துக்கெல்லாம் உதாகரணமாக இருக்கக்கூடியவர், தானும் நடப்பவர். அப்புறம் ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான், இது ஒண்ணு. மூணு அர்த்தம் சொல்றதுக்காக இதுல, இதுல ரெண்டாவது அர்த்தம் தான் சொன்னேன், ஆச்சாரே ஸ்தாபயத்திபின், ஆச்சாரத்துல சிஷ்யர்களை நிறுத்தி வைக்கிறார். மூணாவது அர்த்தம் சொன்ன ஸ்வயம் ஆச்சாரத்தை, தானும் நடக்கிறார் சாஸ்திரம் சொன்ன வழியில. முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து தான் கிரகித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறது முதல்ல. அதான் முதல்ல சாஸ்திரம் சொல்ற அர்த்தத்தை இவர் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு இவர் நடக்கணும், அப்புறம் அடுத்த வாழ நடத்தி வைக்கணும். இது மூணு இருக்கு.
ஒரு ஆச்சாரியனுக்கு இப்படி மூணு தேவையா இருக்கு. இவரும் ஏதோ ஏதோ வயதுல ஏதோ சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் அலசி ஆஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து சம்பிரதாய ரீதியில சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர். இது ஆச்சினோதி அப்படிங்கிற அர்த்தத்துல சினோதினா சேர்த்து வைக்கிறவன் அர்த்தம், சம்பாதித்து சேர்த்து வைக்கிறவர் எதை சாஸ்திர அர்த்தங்களை. அப்புறம் தான் அதன்படி நடக்கிறவர், அப்புறம் சிஷ்யனை நடக்க வைக்கிறவர், மூணு இருந்தா அவர் ஆச்சாரியன் அப்படின்னு இதுல சொல்ற. ஒரு உதாரணத்துக்காக ரெண்டு சொன்னேன். இந்த மாதிரி ஆச்சாரியன்னா யார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல நிறைய இருக்கு. நான் ஒரு ரெண்டு வசனம் மாத்திரம் எடுத்து சொன்னேன், நிறைய இருக்கு. அதையெல்லாம் தொகுத்து ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சுருக்கமா ஒரு ரெண்டு வாக்கு சொல்றார். முதல்ல ஆரம்பத்திலேயே ஸ்ரீபாஷ்யம் யார் படிக்கணும் அப்படின்னு வரைச்ச, சத் சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவித் ஆச்சாரிய உபநீதஸ்ய அப்படின்னு ஆரம்பம். அதான் முதல்ல ஸ்ரீபாஷ்யம் யார் படிக்கணும் அப்படின்னா, யார் படிக்கணும், முதல்ல உபநயனம் பண்ணி அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணி அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோகியதை எல்லாம் வச்சுண்டு இருந்த ஒருத்தனா அப்படிதான் சிவாஷ்யத்துக்கு வர வேண்டிய கிரமம் அது. அப்ப உபநயனத்திலேருந்து ஆரம்பம், வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பம். பிரதமம் தாவது சுவாத்தியாயோத்தியேதவியாக, பிரதமம் தாவது முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது வேதத்துல தான். இது வேதமே இந்த விஷயத்த சொல்றது, படிப்புல வித்தியில முதல் ஆரம்பம் வேதம் தான். அப்போ முதல்ல உபநயனம் பண்ணிட்டு தான் வேதம் ஆரம்பிக்கணும். இப்போ உபநயனம், உபநயனம் யார் பண்ணணும்னா ஆச்சாரியன் பண்ணணும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, உபநயனம் பண்ணி வைக்கிறவர் ஆச்சாரியர். தகப்பனாரே இருக்கும் இல்ல வேற யாராவதோ, அந்த ஆச்சாரியர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்ங்கிறத ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லும் போது, சத் சந்தான பிரசூத, நல்ல வம்சத்திலே வந்தவர், ஆச்சரியமான வைதிகமான வம்சத்திலே வந்தவராக இருக்கணும். சதாச்சார நிஷ்ட, நல்ல ஆச்சாரத்துல இருப்பவர். ஆச்சாரம்னா நல்ல கேரக்டர், முன்னாடி சொன்ன மாதிரி சாஸ்திர அர்த்தங்களை செய்பவன் அர்த்தம். அது கை காலமே சுத்தமா யார் வேலையும் படாம இருக்காருன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அதோட கூட சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். சத் சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவித், மூணாவது வேதம் வேதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சவர் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரிய உபநீதஸ்ய, அந்த ஆச்சாரியன் உபநயனம் பண்ணி வைக்க, உபநயனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணிட்டு வர்றவன் கிரமேண மெதுவா சிவாஷ்யத்துக்கு வருவான் அப்படின்னு அதுல சாய்ச்சிருக்கார் சிவாஷ்யக்காரர். அப்போ இந்த மாதிரி சம்பிரதாயத்துல ஒருத்தர் சொன்ன, சுவாமி தேசிகனே விஸ்தாரமா சாய்ச்சிருக்கார், எல்லாருக்கும் தெரியும் ஞாசிலகத்துல. அப்போ இப்படி ஆச்சாரிய லட்சணம் அப்படிங்கும்படியாக யார் யார் என்னன்னு சொல்றாளோ அது மொத்தத்தையும் எடுத்து வைப்போம். இந்த மொத்த லட்சணத்தையுமே தேசிகன் ஒரு ஸ்லோகத்துல சொல்றிருக்க, அதை எடுத்து வச்சுப்போம். அந்த லட்சணங்கள்லாம் யாருக்கு நன்னா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இத்தனை லட்சணம் தேசிகன் 14 லட்சணம் சொல்றிருக்க. இந்த 14 லட்சணமும் பூர்ணமாக பொருந்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அப்படின்னு. அப்படி பார்த்தா அவர்தான் பிரதானமான ஆச்சாரி, முக்கியமான ஆச்சாரி, ஆச்சாரியன் அவரை தான் சொல்லணும். அதனால வேதாந்த ஆச்சாரியங்கிறத நடக்கணும், முதல்ல ஆச்சாரியங்கிறதே இவருக்கு பொருந்துறாம யாருக்கும் பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இப்பதான் உதாரணமாக ரெண்டு உதாரணம் சொல்றேன். பிரம்மா அப்படின்னு ஒரு வார்க்கு, அது பகவானுக்கு பொருந்துற மாதிரி பெருமாளுக்கு பொருந்துற மாதிரி யாருக்குமே பொருந்தாதுன்னு சீபாஷ்யத்துல சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டா, பிரம்மனா என்ன அர்த்தம் முதல்ல பாருங்கோ, பிரம்மனா உயர்ந்ததுன்னு அர்த்தம், உயர்த்துவது அப்படின்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம், தானும் உயர்ந்து மற்றவரையும் உயர்த்துவது. இது பெருமாளுக்கு பொருந்துற மாதிரி யாருக்கும் பொருந்த, ஏன்னா கேட்டா தானும் உயர்ந்தது அப்படின்னா ரொம்ப உயர்ந்து இருக்கிறவர் யாருன்னா பெருமாள் தான். ஏன்னா சகல விதமான கல்யாண குணங்களும் அவருக்கு இருக்கிற அப்படின்னால, சொரூபத்தினாலையும் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிற அப்படின்னால அவரோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அப்புறம் உயர்த்துவது அப்படின்னா அதுவும் பெருமாள் தான். ஏன்னு கேட்டா எந்த அளவு உயர்த்துறாருன்னா மோட்சமே கொடுத்துடுறாரு.
இந்த பிரகதி மண்டலத்தை தாண்டி சம்சாரத்தை தாண்டி அப்பால் மோட்சத்துக்கு போற மாதிரி பண்ண அந்த அளவு உயர்த்தி வச்சுடுற. ஆக உயர்ந்தது உயர்த்துவதுன்னு பிரம்மங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ அது ரெண்டுமே பகவானுக்கு பொருந்துற மாதிரி யாருக்கும் பொருந்தாது. அப்போ ஒரு விஷயம் சிவாசகர் சொல்றார், உயர்ந்ததுன்னா எல்லாம் தானே உயர்ந்தது, ஒன்ன காட்டிலும் இன்னொன்னு உயர்ந்ததுன்னு பார்த்தா நிறைய வரும். உயர்ந்ததுன்னா பெருசானது பெருமை மிக்கது அப்படின்னு தானே அர்த்தம். எறும்பு கூட தான் உயர்ந்தது, சில விஷயங்கள்ல மனுஷனை காட்டிலும் எறும்பு உயர்ந்ததுன்னு சொல்றா. ஏன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு ஒண்ணு, அது மாதிரி அதனுடைய ஸ்ட்ரென்த் ஒண்ணு வச்சு சொல்றான். உலகத்திலேயே ரொம்ப அதிகமான பலம் கொண்ட மிருகம் எது பிராணி எது அப்படின்னா எறும்புதாங்கிறான். நம்ம யானைக்குதான் பலம் அதிகம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன கதையும் கேட்டானா, என்ன விஷயம் கேட்டானா, அதனுடைய உடம்பு வச்சு பார்த்தானா அதை போல 50 மடங்கு வெயிட் இருக்கிறது எறும்பு தூக்கும். அதால முடியும், நம்மளால முடியாது. நம்ம 60 கிலோ இருந்தாலும் நம்மளால 60 கிலோ வெயிட் தூக்க முடியாது. ஆனா எறும்பு வந்து தன் எடையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய எடையை கூட தூக்கின்னு போகும். இவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கே தவிர உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்போ உயர்ந்தது ஒன்னு ஒண்ணும் ஒவ்வொரு விதத்துல உயர்ந்தது. பகவானே உயர்ந்தவர் நீ ஏன் சொல்றோம், பிரம்மான்னு ஏன் சொல்றோம் கேட்டா, இவரளவு உயர்ந்தவர் யாரும் கிடையாது, இவரளவு உயர்த்துபவர் யாரும் கிடையாது. அந்த உயர்ந்ததுன்னு சொல்லச்சியே அதான் உயர்வர உயர் நலம் போட்டிருக்க, இதுக்கு மேல உயர்வு இல்லைன்னு சொல்ற மாதிரி உயர்ந்தவர் அப்படின்னு. அதே மாதிரிதான் பகவான் அப்படிங்கிற சப்தத்தை எடுத்து பார்த்தா கூட, பகவான் பெருமாள் சொல்றோம் இல்லையா, பகன்னா கல்யாண குணங்கள்னு அர்த்தம். ஞானம் சக்தி பலம் முதலான கல்யாண குணங்கள் இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவர் தான் பகவான் தான். இதெல்லாம் யாருக்கு இருக்கோனா நமக்கு கூட தான் இருக்கு. நமக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு, நமக்கும் கொஞ்சம் சக்தி இருக்கு, நமக்கும் கொஞ்சம் பலம் இருக்கு, ஐஸ்வர்யம் இல்லை நமக்கும் தானே இருக்கு அப்படின்னா, அப்படி இல்லை. யாருக்கு புஷ்கலமா இருக்கோ பூர்ணமா இருக்கோ அவரை தான் பகவான். நமக்கெல்லாம் பூர்ணம், நமக்கு இருக்கிற ஞானங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் சக்தி வச்சு நம்ம பகவான் சொல்ல முடியாது. யாருக்கு இந்த ஞானம் சக்தி எல்லாம் அளவில்லாமல் இருக்கோ அனந்தமாக இருக்கோ அவர் பகவான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா பிரம்ம அப்படின்னா சாட்சா நாராயண தான் பிரம்மன்னு சொல்லலாம். மற்றவாள் பிரம்மன்னு சொன்னா அது உபசார வாக்கு, உபசாரத்தினால சொல்லுவா சில பேரை. தியாக பிரம்மம் சுக பிரம்மம்லாம் சொல்றவங்க இல்லையோ இதெல்லாம் உபசார வார்த்தை. அதே மாதிரி பகவான் அப்படின்னு சொன்னான்னா சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் தான் பகவான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த கல்யாண குணங்கள் யாருக்கும் கிடையாது, உயர்ந்து இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். ஆனா இன்னும் சில பேர் நம்ம பகவான் வியாச பகவான் அப்படின்னு வால்மீகி பகவான் அப்படின்னு சொல்ற முடியும். அதெல்லாம் உபசார வார்த்தை, உபச்சாரத்துக்காக அவளும் நம்மை காட்டிலும் உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ரீதியில மரியாதை கொடுத்து சொல்றோம். அந்த மாதிரிதான் இங்க ஆச்சாரியன் வேதாந்த ஆச்சாரியன் சொன்னா தேசிகன் தான். மற்ற பேரெல்லாம் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னான்னா அது ஓரளவுல உபச்சார வார்த்தையா தான் முடியும். ஏன்னா இவரளவு ஆச்சாரியத்துவம் யாருக்குமே கிடையாது. எப்படியானா பிரம்மத்துவங்கிறது பகவானுக்கு இருக்கு, மற்ற பேருக்கு இருந்தா கூட பகவானுக்கு இருக்க மாதிரி பிரம்மத்துவம் மற்ற பேருக்கு கிடையாதோ, பகவான் சொன்னாலே அந்த பகவத்துவம் அப்படிங்கிறதே பகவானுக்கு இருக்க மாதிரி மற்ற பேருக்கு கிடையாதோ, அந்த மாதிரி ஆச்சாரியத்துவங்கிறது இவருக்கு இருக்க மாதிரி வேற யாருக்கும் கிடையாதான். அப்படினால இவர் தான் வேதாந்த ஆச்சாரியன்னு சொல்லணும். இப்ப அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆச்சாரியத்வோபயுக்தாஹ முனிகண கதிதாஹ தேசிகை ஸ்வேன சோக்தாஹ சர்வே பத்ரா குணாஸ்யுஹ சமுதித விபவாஹ சர்வதந்திர ஸ்வதந்திரே சிஷ்யத்வே சோபயுக்தாஹ அபிச குணகணாஹ கிரூரநாதே கூரநாதே யதாஸ்யுஹு நான்யத்ராச்சாரியவர்க்கே கதிசனஹி குணாஹ ப்ராயசஸ்தத்ர த்ருஷ்டாஹ. ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னா என்னென்ன இருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்னென்ன குணம் இருக்கணும் அப்படின்னு, ஆச்சாரியத்வோபயுக்தாக முனிகண கதிதாக ரிஷிகள்லாம் நிறைய சொல்லிருக்கா. அபஸ்தம்பர் முதலான ரிஷிகள்லாம் ஆச்சாரியன்னா யாரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மொத்தத்தையும் சேர்த்து வைங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. தேசிகை ஸ்வே நச்சோக்தாக மாதிரி நம்ம ஆச்சாரியாலாம் என்ன சொல்றா, தேசிகனே தானே என்ன சொல்றா, சுவாமி தேசிகனே எடுப்போம். அதாவது ஆச்சாரியெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத ரிஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்கா ஒண்ணு, தேசிகைன்னா நம்ம ஆச்சாரியர்களான பாஷ்யக்காரர் முதலானவெல்லாம் என்ன சொல்றான்னு ஒண்ணு, அப்புறம் ஸ்வே நச்ச அப்படின்னா சுவாமி தேசிகனே ஒண்ணு சொல்றா, சித்தம் சத் சம்பிரதாய ஸ்திரதிய மனகம்னு ஆரம்பிச்சு இது மொத்தத்தையும் எடுத்துப்போம்.
சர்வே பத்ரா குணாசியு, எல்லாமே பத்ரமான குணங்கள், மங்களமான குணங்கள். சமுதித விபவாக, இதுல என்னென்ன எந்த அளவு வைபவம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி ஞானம் இருக்குன்னா எல்லாருக்கும் தான் ஞானம் இருக்கு, ஆனா பகவான் மாதிரி ஞானம் யாருக்குண்டு? சர்வஜ்ஞனச்சேவன். அந்த மாதிரி இந்த குணங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனா உயர்வர உயர்ந்த அளவு இந்த குணங்கள் யாருக்கு இருக்கோ, யார்கிட்ட இருக்கனா, சர்வதந்திர ஸ்வதந்திரே, சர்வதந்திர சுதந்திரான தேசியன் தான் இப்படி ஆச்சாரியராகவும் இருக்க முடியும். ஏன்னா எல்லா தந்திரமும் அவர் கையில் இருக்க அப்படின்னால, அதனால அவர் தான் ஆச்சாரியன்னே சொல்ல முடியும். வேதாந்த ஆச்சாரியங்கிறது இருக்கட்டும், ஆச்சாரியரே அவர் தான் பூர்ணமாக சொல்ல முடியும், மற்றவர்லாம் அவருக்கு அடுத்தபடிதான் அப்படின்னு ஆச்சு. இதுல தேசிகேகி ஸ்வேனச்ச உக்தாக, ஸ்வேன தானே சொன்னார் அப்படிங்கிற அப்படின்னால, அந்த ஸ்லோகத்தை நம்ம இப்ப சொல்லி பார்த்துக்கணும். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதே வணிகம் சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சா சமநீயத்தையா சாதுவிருத்தியா சமேதம் டம்பா சூயாதி முக்தம் திஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் காலித்தே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுதீட்சேத். அங்க 14 குணங்கள் சொல்லி இப்படிப்பட்டவன் தான் தேசிகன், தேசிகன்னா ஆச்சாரியனா. ஒண்ணு சித்தம் சத் சம்பிரதாயே, நல்ல சம்பிரதாயத்துல வந்தவரா இருக்கணும். அதாவது ஆச்சாரியன் அப்படின்னா திடீர்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சே ஆச்சாரியன் அப்படின்னு வரவெல்லாம் சம்பிரதாய ஆச்சாரியன் இருக்க முடியாது. எங்க ஆச்சாரியன் சொன்னார் எங்க ஆச்சாரியன் சொன்னார்னு நல்ல ஒரு சம்பிரதாயம், வைதிகமான சம்பிரதாயத்துல வந்தவரா இருக்கணும். ரெண்டு ஸ்திர தீயம், அந்த சம்பிரதாயத்திலே ஸ்திரமா புத்தி இருக்கணும். என்னமோ அவெல்லாம் சொல்றேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன், இது என்னவோ தெரியல எது சரியோ அப்படின்னு பேதடிச்சு போகக்கூடாது. அந்த அவன் சொன்ன அர்த்தத்துல அப்படி ஒரு விசுவாசத்தோடு கூட ஸ்திர புத்தியோடு கூட இருக்கணும். மூணாவது அனகம், தோஷம் எதுவும் இருக்கக்கூடாது. இதுல ஸ்திர புத்தி இருக்கா மாதிரி வேற மதங்கள்லாம் எடுத்துட்டு அவன்லாம் அப்படி சொல்றாளே அப்படின்னு அவ சொல்றதும் சரிதான், நாம சொல்லிப்போம், அவளை சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த தோஷம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பகவானுடைய பரத்துவம், பகவானே உயர்ந்தவன், அவனுடைய சம்பிரதாயங்கிறதுல எந்த விதமான ஒரு விட்டு கொடுக்கலும் கிடையாது, அப்படி இருக்கணும். ஸ்ரோத்ரியம், அடுத்தது 4வது ஸ்ரோத்ரியம் அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். பிரம்மனிஷ்டம், 5வது பிரம்மத்தை தியானம் பண்ணுபவராக இல்ல பிரம்மத்தை சரணாகதி பண்ணுபவராக இருக்கணும். சத்வஸ்தம், சத்துவகுணத்தோடு கூடியவரா இருக்கணும். பெருமை எது கெடுத்தாலும் கோபம் காமம் சண்டை அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சத்தியவாச்சம், அப்போ சத்திய வாக்காக இருக்கணும். சமயநியதையா சாது விருத்தியா சமேதம், சமயத்துக்கு ஏத்தவாறு நல்ல விருத்தி, சாது விருத்தி, அழகான செயல்கள் செய்பவராக இருக்கணும். சமயத்துக்கு ஏத்த மாதிரினா ரெண்டு அர்த்தம், அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரின்னு ஒரு அர்த்தம். நம்ம வைதிக சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரியான நல்ல விருத்தி, சாது விருத்தி. கண்ணாபணம் போய் சம்பாதிக்கிற, இங்க போய் அங்க போய் ஏமாத்துற, எல்லாருக்கும் உபதேசம் பண்றாரே தவிர அவர் மோசமா இருக்காருன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவருடைய நடத்தையும் அவருடைய ஞானமும் அவருடைய குணமும் எல்லாம் ஒண்ணு கொண்டு ஒத்து போகணும். டம்பா சூயாதி முக்தம், டம்பம் வீண் டம்பம் படாடோபம் அசூயை இதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கணும். ஜித விஷயகணம், விஷயங்களை எல்லாம் ஜெயிச்சவர், அல்ப விஷயத்துக்கு ஆசைப்பட்டுண்டு ஜாலியா எல்லாரோடையும் பொழுதுபோக்கிண்டு அப்படி இருக்கக்கூடாது. தீர்க்க பந்தும் தயாளும், தீர்க்க பந்துவாக சிஷ்யர்களுக்கு ஒரு பந்துவாக இருக்கணும், அதுவும் தீர்க்க பந்துவாக இருக்கணும். என்ன ஆனாலும் அவளை கைவிடாமல் அவளுக்கு ஹிதத்தை சொல்லக்கூடிய தீர்க்க பந்துவா இருக்கணும், அம்மா அப்பா போல. தயாளும், பரம தயாளுவா இருக்கணும். ஸ்காலித்தே சாசிதாரம், தப்பு பண்ணிட்டா உன்னை எடுத்து சொல்லி அவளை திருத்தி பண்ணிக்கொள்ள வேணும். நீ தப்பு பண்ணா பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்கூடா, இப்ப என்ன இப்ப பெரியது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்வபரஹிதபரம், எல்லாருக்கும் ஹிதத்தை நினைக்கணும், தனக்கும் சிஷ்யனுக்கும். நீ யாரா இருந்தாலுமே சகல பேருக்கும் ஹிதமா அவர்களுக்கு நல்லதே நினைக்கணும், கெட்டு போட்டோம் நாசமா போகட்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர் ஆச்சாரியன். அப்ப இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சொன்ன ஸ்லோகத்துல ஆச்சாரியனுடைய ஞானம், அவருடைய பக்தி அதெல்லாம் மாத்திரம் இல்லாமல், வைராக்கியம் அதெல்லாம் மாத்திரம் இல்லாமல், தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கணும், டம்பா சூயாதி முக்தம் அதெல்லாம் மட்டும் இல்லாமல், சிஷ்யனுக்கு பரம கருணையோடு கூட உபதேசங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அப்படி தீர்க்க பந்துவா இருக்கணும் சிஷ்யனுக்கு,
தீர்க்க வந்துனா கடைசி வரை வந்துவார்னா ஆச்சாரியம் தான். ஏன்னா சீவை கொண்டு போனா கூட அங்கேயும் வந்துவா இருப்பார். அதனால தயாளுவா இருக்கணும், பரம கருணையோடு கூட எல்லாத்தையும் செய்பவரா இருக்கணும், உபதேசங்கள்லாம் பண்றவரா இருக்கணும், தன் காரியத்தை தான் பார்த்துன்னு போறவராக இருக்கக்கூடாது. இப்படி ஆச்சாரனுடைய வைபவங்கள் எல்லாம் தேசியன்னு எடுத்து சொல்லிருக்காரு, மொத்தத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிருக்காரு. அங்கங்க அந்த முனிவர் சொன்னார், இந்த முனிவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல பார்க்கணும்னா இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். இது எப்படி தேசியம் இப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அவர் அப்படி இருக்கிற அப்படின்னால்தான் அவரால் சொல்ல முடிஞ்சது, இல்லாட்டா இப்படி சொல்லவே முடியாது. முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்திரமாக திருடமாக ஆணித்தரமாக எல்லாருக்கும் பதிய முடி ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் அப்படி நடந்துட்டவரா இருக்கணும், அப்பதான் அவரால் சொல்லவே முடியும். இல்லாட்டா அவ்வளவு அழகான வாக்குங்கிறது வராது. உடனே வந்து சொல்லுவேன், இவர் என்னமோ சொல்றார், முதல்ல இவர் நடக்கிறாரா பாரு அப்படின்னு கேட்பான் எல்லாரும். இவனுக்கே உள்ளம் தடுமாறும். ஆனா தேசியன் சொல்றாருன்னா அத்தனையும் அவரா இருக்கப்படினாலும் சொல்றாரு. ஆச்சாரியத்வோபயுக்தாஹ முனிகணகதிதா தேசிகைஹி ஸ்வேனஜோக்தாஹ சர்வே பத்ரா குணாஸ்யுஹ சமுதித விபவாஹ சர்வதந்திர ஸ்வதந்திர. எல்லா குணங்களும் நல்ல வைபவத்தோடு கூட இருக்குன்னா இவர்கிட்ட தான் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எல்லா குணங்களும் உண்டு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த 14 குணங்களும் இருக்கு எல்லா ஆச்சாரியர்களுக்கும். ஆனா அப்படி உயர்ந்த நிலையிலே வைபவத்தோடு கூட தேசியன் கிட்ட இருக்கு. இது இதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றாரு. சிஷ்யத்வேதோபயுக்தா அபிஜ குணகணாக பூரநாதே யதாசுஹு. இதே மாதிரி ஆச்சாரிய லக்ஷணம் மாதிரி சிஷ்ய லக்ஷணம் சொல்லிருக்கு சாஸ்திரங்கள்ல. எப்படி சிஷ்யன் ஆகணும் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கும் தேசியன் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு போட்டிருக்காரு அதே ஸ்தோத பாடத்திலேயே. சிஷ்யன் சிஷ்ய பிராப்த பரீட்சாம் கிருத்தவித அனகவிருத்தி அப்படின்னு. சிஷ்யன் ஒரு சிஷ்யனை எப்படி இருந்தா சிஷ்யனை ஏத்துக்கணும், சாஸ்திர விசுவாசாலியாக அவன் இருக்கக்கூடியனும், வினயத்தோடு கூடியவனாக இருக்கணும், நன்னா கிரகிக்கிறவனா இருக்கணும், ஸ்ரத்தையோட இருக்கணும். சிஷ்யனுக்கு என்னென்ன லட்சணம் சொல்றாரோ அதெல்லாம் சேர்த்து மொத்த லட்சணம் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா. அப்ப அது யாருக்கு பொருந்தும்னா கூரநாதே கூரத்தாழ்வானுக்கு பொருந்துமா. சம்பிரதாயத்துல ரெண்டு உதாரணம் சொல்றாரு. ஆச்சாரியன் அப்படின்னா தேசிகன் தான், சிஷ்யன் அப்படின்னா கூரத்தாழ்வன் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு சிஷ்ய லட்சணம். கூரநாதே யதாசியு நான்யத்ர ஆச்சாரிய வர்க்கே கதிச்சனி குணாக பிராயசஸ்தத்வதிஷ்டாக. அப்ப மற்ற பேருக்குலாம் இந்த குணம் இல்லையா அப்படின்னா இல்லைன்னு சொல்லல, இவருக்கு இருக்கா மாதிரி மற்ற பேருக்கு இல்லை. பிராயசாக எல்லாம் இருக்கு, முக்காவாசி 80% 90% அப்படிலாம் இருக்கும். தேசியன்கிட்ட ஆச்சாரிய லட்சணம் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னா அது 100% இல்லை, 1000% இருக்கு. அந்த அளவு வசதியாக இருந்துருக்கு. சிஷ்யனுக்கு உதாரணமாக கூரத்தாழ்வா அப்படின்னு சொன்னார். இதுவும் ஒரு ரசமான விஷயம், நான் அனுபவிச்சு இந்த ஸ்லோகம் பண்ணிருக்கேன். ஏன்னு கேட்டா ஆழ்வான் கூரத்தாழ்வான் தை ஹஸ்தத்துல அவதாரம் பண்ண ஆழ்வானுடைய பெருமையை நம்ம இப்ப சொல்லணும் அவசியம். தை ஹஸ்தம் வரப்போறது. ஆழ்வான் என்னன்னு கேட்டா ரெண்டு விஷயம் அவர்கிட்ட. ஒன்னாவது பகவத் ராமானுஜர் சிஷ்யர்கள் அவர், ராமானுஜர் காட்டிலும் வயசுல பெரியவர், திருநக்ஷத்திரம் அதிகம் இருக்கு. அப்போ வயசுல பெரியவரா இருந்தா யாரா இருந்தாலும் நான் பெரியவன் நீ என்ன வந்து செய்தின்னு தானே சொல்லணும். ஆனால் பகவத் ராமானுஜர் காட்டிலும் வயசுல பெரியவரா இருந்தா கூட ஒரு சமயமும் அந்த எண்ணத்தோடு அவர் இருந்ததே கிடையாது. பகவத் ராமானுஜருடைய சிஷ்யராக இருந்தவர், ராமானுஜர் சரணோ சரணம் பிரபத்தே அப்படிலாம் பண்ணவர். இவர் தான் யோனித்தியம் வச்சு ஸ்லோகத்தை எல்லாம். அதனால தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு க்ஷணம் கூட அவருக்கு வந்தது கிடையாது. தான் தாசன், ராமானுஜ தாசன், ராமானுஜ சிஷ்யன் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் மாற்றினதே கிடையாது அப்படின்னு. திடீர்னு ஏதாவது வந்து எனக்கு தான் வயசுல பெரிய நான் சொல்றேன் நீ கேளுவோம் அப்படிலாம் அந்த எண்ணமே கிடையாது, அவர் தோணினதே கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் தான் முக்கியமான விஷயம், வயசுல பெரியவர் மாத்திரம் இல்லை ஞானத்திலையும் பெரியவர். அதை ஸ்ரீபாஷ்யகர் பகவத் ராமானுஜரே அதை உணர்ந்திருந்தார். அபாரமான ஞானம் இவருக்கு உண்டு, மகாமேதாவி. அதனால பகவத் ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா எங்க போனாலும் இவரை கூட்டிட்டு போவார். அங்க திருக்கோட்டியூர் நம்பிகள் கிட்ட காலக்ஷேபம் கேட்கணுமானா இவரை கூட்டிட்டு போறார். அங்க காஷ்மீரத்துல போதாயன விருத்தியை பார்த்து சீவாஷன் இருந்தா அப்ப இவரை கூட்டின்னு போற. ஏன்னா இவர் ஒரு தடவை பார்த்தா அவருக்கு மறக்காது, எல்லாத்தையும் கிரீஷன் மறக்கவே மறக்காது. அப்படிப்பட்ட மகாமேதாவி. அப்படி இருக்கவர் பகவத் ராமானுஜருடைய சிஷ்யரா இருக்கிறதுக்காட்டில் ஆச்சாரியரா இருக்கக்கூடிய தகுதி உண்டு. இருக்கு வயசுலையும் பெரியவர், மேதா விலாசத்திலையும் பெரியவர். ஆனால் ஒரு க்ஷணம் கூட அப்படி நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ராமானுஜருடைய சிஷ்யர் ராமானுஜர் சிஷ்யர்னு சொல்லி நின்ட்டார். அப்போ சிஷ்யருங்கிறதுக்கு நல்ல உதாரணம் கூரத்தாழ்வான் தான். கடைசியில பரம பதிக்கிச்ச கூட இவர் முன்னாடி பரம் வச்சுட்டார், வயசுல பெரியவர் ஆன அப்படின்னால.
அது இப்படி எல்லாரும் உத்துன்றது இது மொத்த பேரும் சந்தேகம் இல்லாம சொல்றா வாஸ்தவம் தான் கூறத்தாழ்வான் மாதிரி சிஷ்யன் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான் அதே மாதிரிதான் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னா தேசிகன் தான் இந்த மாதிரி ஆச்சாரிய லட்சணம் புரிஞ்சுக்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது நான்யத்ர ஆச்சாரிய வர்க்கே எத்தனையோ ஆச்சாரியர்கள் மகா ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா இந்த அளவு இருக்க முடியாது பின்ன இருக்கேன்னா பிராயசஸ்தத்ர திருஷ்டாக ஏதோ முக்காவாசி இருக்கும் 80% இருக்கும் 70% இருக்கும் ஆனா தேசியன் மாதிரி 1000% யாருக்குமே இருக்காது 1000% வேடிக்கை சொல்றேன் ரொம்ப அதிகம் அடுத்த ஸ்லோகம் யதிபதி சம்பிரதாய பரிபோஷக சததம் நிகமாந்த குரோ அதிபதிதாமிருதா சரசதா குணேன சுமனஸ்ரஜோ மிருது தொரா அதிகத லக்ஷணா விமல சூக்திரார்த்தி சமனி விபக்ஷ மதனி கலயத்து நுபானி பகவத் ததீய யதிராஜ ஹர்ஷ ஜனனி ரொம்ப தீர்க்கமா இருக்கு இந்த ஸ்லோகம் இவ்வளவு பெரிய ஸ்லோகம் நான் பார்த்ததே இல்லை வரைக்கும் யதிபதி சம்பிரதாய பரிபோஷகஸ்ய சததம் நிகமாந்த குரோ 23 எழுது கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்லி பெரிய ஸ்லோகம் இது இதுன்னு என்ன சொல்றாருன்னா ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆச்சாரியன் வச்சுக்கோங்க அவர் குறிப்பா என்னன்னு கேட்டா தன்னுடைய காலத்துல இந்த சிஷ்யால் நிறைய பேருக்கு அவர் உபதேசம் பண்ணி அவர் ஆச்சாரியனா இருந்தார்னு மட்டும் இல்லாமல் பின்னாடி அடுத்தடுத்த அடுத்த அடுத்த தலைமுறையில வரக்கூடிய எல்லாருக்கும் அவர் ஆச்சாரியர் அப்படி இருக்கும்போதுதான் அந்த ஆச்சாரியத்துவம் பூர்ணமா இருக்கும் பூர்ணம்னா என்ன கேட்டா இந்த மாதிரி ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்போ எல்லாத்தையும் பூர் செல்வத்தை பூர்ணமா இருந்தா கூட ரொம்ப விசேஷமா இருக்கும் அதனாலதான் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகன் ஆள வந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள் இவெல்லாம் மகா ஆச்சாரியால் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இன்னி வரைக்கும் அவ பண்ண உபகாரத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாதமுனிகள் தான் நமக்கு திருவாய்மொழியை கொடுத்தார் நாதமுனிகள் தான் தரிசனத்தை கொடுத்தார் அது மாதிரி யாமன முனி தான் அவர் சித்தி திரயம் பண்ணி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணவேதான் அவர் பண்ண ஸ்தோத்திரத்தை பின்பற்றி தான் எல்லாருமே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சித்தி திரையத்தை பின்பற்றி தான் சிபாஷ்யகாரர் பாஷ்யமே செய்தார் அப்புறம் பாஷ்யகாரர் தேசியன் வரலாம் கேட்கவே வேண்டாம் அவளுடைய கிரந்தங்கள் தான் இன்னி வரைக்கும் நமக்கு ஜீவாத்து நமக்கு பிழைப்பு ஆத்மாவுக்கு பிழைப்பு கொடுக்கறது அந்த திவ்ய சுக்திகள் தான் அப்போ ஆச்சாரியன் அப்படின்னா அந்த மாதிரியாக அநேக கிரந்தங்கள் முதலானது மூலமாக அதாவது சூக்திகள்னு சொல்றது ஆச்சரியமான சூக்திகளை அருளை செய்து எல்லா தலைவருக்கும் எல்லாருக்கும் உயிந்து போகும்படி வழிகாட்டுபவர் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி தேசிகனுடைய சிசுக்தி அப்படி இருக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு என்ன ஒண்ணுனா பார்க்கலாம் யதிபதி சம்பிரதாய பரிபோஷக சததம் நிகமாந்த குரோஹோ யதிபதி சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாய பரிபோஷகர் ராமானுஜ சம்பிரதாயத்தை வளர்ப்பவர் அப்படின்னு வந்தவர் நிகமாந்த குரு வேதாந்தாச்சாரியர் அவருடைய சீசுக்தி எப்படி இருக்குன்னு கேட்டா அவர் அருளிச்சது சீசுக்தி அதிபதிதா மிருதா சரசதா குணேன சுமனஸ்ரஜோ மிருதுதரா அதிகத லக்ஷணா விமத சூக்தி ஆர்த்தி சமனி விபக்ஷ மதனி இதெல்லாம் சூக்தியை பத்தி சொல்ற தேசியனுடைய சீசுக்தி தேசியனுடைய கிரந்தங்கள் முதல்ல என்ன கேட்டா அதிபதிதா அமிர்தா சரஸ்வதா குணேன அமிர்தத்தை காட்டிலும் மேல இருக்கு அத்தியந்த போக்கியமா இருக்கு ஏன்னா ரொம்ப ரசம் ரசத்தோடு இருக்கிறபடினால தொண்டருக்கு அமுதுன்னு சொன்னேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி தொண்டர்களுக்கு அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி திருவாய்மொழி இருக்குன்னு சொன்ன மாதிரி தேசியனுடைய சீசுத்தி எல்லாம் நமக்கு அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸ்தோத்திர பாடங்கள் திவ்ய பிரபந்தங்கள் சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாமே அமிர்தத்தை காட்டிலும் போக்கியமா இருக்கும் என்ன கேட்டா சரசதா குணேன ரொம்ப ரசமா இருக்கிற அப்படினால அமிர்தத்தை காட்டிலும் போக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உண்டு அதிபதிதா அமிர்தா அமிர்தா தான் மோக்ஷன் அர்த்தம் மோட்சத்தை காட்டும் உயர்ந்ததா இருக்கும் ஏன்னா சரசதா குணேனா ரொம்ப சரசமா இருக்கு அப்படின்னால மோட்சத்துலதான் ரசம் மோட்சத்தை சொல்லிச்சே ரசோ வைசா ரசகிஷேவா என்னத்வானந்தி பவத்தின்னு வேதம் சொல்றது சுவாமி தேசியின் சிசுத்தி சரசமா இருக்கும் ஸ்வரசமா இருக்கும் ரசம் அப்படி கொட்டி கிடக்கும் அதுவும் சுலபமா இருக்கும் சுலபமா ரசம் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரசம் சம்பாதிக்க கூடாது இல்லையா அது பார்த்தான்னா அதிபதிதா அமிர்தா மோட்சத்தையும் தாண்டி இருக்கான் தேசியனுடைய சீசுக்தியை பார்த்தா மோட்சம் எல்லாம் வேண்டாம் இங்கேயே இருக்கலாங்கிற மாதிரி மோட்சத்தை காட்டும் உயர்ந்ததாக இருக்குன்னு ஒரு
அப்புறம் சுமனஸ்ரஜோ மிருதுதரா. சுமனஸ் அப்படின்னா புஷ்பம், புஷ்ப மாலையை காட்டிலும் மிருதுவா இருக்கும் தேசியனுடைய சீசுக்தி எல்லாம். அப்படி கரண்ட் மட்டும் செல்வனுடைய சீசுக்தி எல்லாம் படிச்சா யாருக்குமே அர்த்தம் புரியாது, ஒருத்தருக்குமே அர்த்தம் புரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கௌரவத்தோடு கூட எழுதுவாளா, அப்ப அதுக்கு வியாக்கியானம் இங்கெல்லாம் இருந்தா தான் அது புரியும், இல்லாட்டா புரியாதுன்னு ஆயிடும். ஆனா தேசிகந்தி அப்படி இல்லை, சரசம் ரொம்ப இங்க சொன்ன மாதிரி மிருது தரா அப்படிங்கிறது பூ மாலையை காட்டிலும் மிருதுவா இருக்குமா, புஷ்ப மாலை இருக்கே அதை காட்டிலும் மிருது. எத்தனை பாருங்களேன், இப்போ ஞாச தசகம் முதலான ஸ்தோத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா எத்தனை சிம்பிளா இருக்கான விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அடைக்கலை பத்து, ஞாச தசகம், இது எல்லாம் ரொம்ப மிருதுவா இருக்கும். தேசியன் ஸ்லோகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அன்வயிச்சு கஷ்டப்பட்டு யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது, அவரே சொன்னாதான் புரியும் அப்படிலாம் ஸ்லோகம் பண்ணதே கிடையாது. ஆனால் ரொம்ப சரசமாக, ரொம்ப ஸ்வரசமாக, ரொம்ப மிருதுவாக, அதிபதிதா மிருதா சரசதா குணேன சுமனஸ்ரஜோ மிருதுதரா. பூ மாலைங்கிறது எப்படி மிருதுவா இருக்குமோ, பூ மாலை அப்புறம் ரத்ன மாலை அப்படிலாம் உண்டு இல்லையோ, ரத்ன மாலை அப்புறம் ஸ்வர்ண மாலை ஸ்வர்ணத்தினாலேயே மாலை, இது எல்லாத்த காட்டுல பூ மாலைக்கு என்ன விசேஷம்னா ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்ட். ரத்த மாலை சொன்ன மாலையெல்லாம் என்னன்னாலும் வெயிட், ஆனா பூ மாலைங்கிறது அழக சின்னதா ஒரு சரம் எடுத்து பெருமாளுக்கு சாத்திர மாதிரி நல்ல வாசனையோட கூட அடுத்தடுத்து சேர்த்து 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 தொடுத்து ஒரு தண்டைன்னு சொல்லுவாத அந்த மாதிரி தொடுத்து சாத்தினானா எப்படி வாசனைக்கு வாசனை ரொம்ப லகுவா இருக்கணும், அந்த மாதிரி தேசியனுடைய சீசுக்திகள் எல்லாம் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது, மனப்பாடமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சரசமான, ரொம்ப சுரசமான, ரொம்ப வாசனையா இருக்கக்கூடிய திவ்ய சுக்திகள் சுமனஸ்ரஜோ மிருதுதரா அதிகத லட்சணா. அது மாத்திரம் இல்லாமல் சகல லட்சணங்களோடு இருக்கும், என்னென்ன ஒரு ஒரு அதாவது காவியம் அப்படின்னாலும் அதுக்கு என்னென்ன லட்சணங்களோ எல்லாம் இருக்கும், நாட்டகம்னா அதுக்கு வேண்டிய லட்சணங்கள் என்னனோ எல்லாம் இருக்கும், ஸ்லோகம்னா அதுக்கு வேண்டிய லட்சணங்களோ எல்லாம் இருக்கும், மகாகாவியம்னா அதுக்கு வேண்டிய லட்சணம் எல்லாத்தோடையும் இருக்கும். அதனால அதிக தலக்ஷணம், லக்ஷணத்திலே எந்த குறவும் இல்லாமல் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது மிருதுவா இருக்கச்சியே பெரிய பெரிய அர்த்தம். இப்போ சுபாஷித நிவி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு சுவாமி தேசியம் சாதிச்சது, ரொம்ப சின்ன ஸ்லோகம், ரொம்ப சின்ன ஸ்லோகம், சின்ன சின்ன பதங்கள் தான், ஆனா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பத்து அர்த்தம் வரும். அந்த விஷயம் அதிகத லட்சண விமல சூக்திஹி. அடுத்து விமல சூக்திஹி, கொஞ்சம் கூட யாருமே எந்த தோஷமுமே சொல்ல முடியாதபடி நம்முடைய தோஷத்தை எல்லாம் பாபத்தை எல்லாம் போக்கடிக்கும்படி இருக்கக்கூடிய சூக்திஹி. ஆர்த்தி சமணி, நம்முடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியது. விபக்ஷமதனி, எதிரிகளையெல்லாம் ஒழிக்கக்கூடியது. ஏன்னா சததூஷணி முதலானதெல்லாம் பார்த்தா அவெல்லாம் பார்த்தாலே அவள் ஓடிபடுவான், அப்படி இருக்கக்கூடியது. கலையதுன சுபானி, நமக்கு சுபங்களை எல்லாம் இந்த தேசிக ஆச்சாரியனுடைய இந்த சூக்திகள் கொடுக்கட்டும். பகவத்ததீய எதிராஜ ஹர்ஷஜனனி, யாருக்கு இந்த சூக்திகள்னா யாருக்கு துக்கத்தை கொடுக்கும் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு பார்த்தா எதிராளிகளுக்கெல்லாம் துக்கத்தை கொடுக்கும், யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அப்போ தொண்டர்களுக்கும் அப்புறம் பகவானுக்கு. அப்படின்னு எம்பிராக்கு இனியவாறுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக பகவானுக்கு போகியமா இருக்கும் தேசியனே பல இடத்துல சொல்ற, அப்புறம் பகவானை சேர்ந்தவர்கள் பாகவதர்கள் அவர்களுக்கெல்லாம் போகியமா இருக்கும் அப்படிங்கிறதையும் பல இடத்துல சொல்ற, குறிப்பாக பகவத் ராமானுஜர். ஏன்னா அவரை பின்பற்றி தான் மொத்த சீசுக்தியுமே இருக்கு தேசியம். அதனால எல்லாருக்குமே ஹர்ஷ ஜனனி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த விமல சூக்தி, தேசியனுடைய சூக்தி. அது வந்து எங்களுக்கு சுகங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய வைபவத்தை சொல்லச்சு அந்த சூக்தி வைபவத்தையும் சேர்த்து சொல்லணும். அதனால அதை சொல்ற, எதிபதி சம்பிரதாய பரிபோஷக சததம் நிகமந்த குரோஹும் அதிபதித அமிர்தா சரசதா குணேன சுமனஸ்ரஜோ மிருதுதரா.
अधिगतलक्षणा विमलसूक्तिरार्तिशमनी विपक्षमथनी कलयतु न शुभानि भगवत्तदीय इति राजहर्षजननी अपि च भवाहिदष्टपरिमूर्च्छितस्य भविनः प्रबोधनकरी समदमघो समदमदोषभीति भगवत्तदीय जनभक्तिमुक्तिजननी विषयपरत्वकोपमदमोहलोभषटतादिदोषशमनी भुवि सदृशीतरास्ति न हि सूक्तिरद्य निगमान्तदेशिक गिरः போன ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகமும். சுவாமி தேசியனுடைய சீசுக்தி எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு வேணா சொல்லிட்டு வர்றார். பவாஹிதஷ்ட பரிமூர்ச்சிதஸ்ய பவின பிரபோதனகரி. சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். பவாஹிதஷ்ட பாம்பு கடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, பாம்பு கடிச்சு வருஷம் மூர்ச்சா ஆயிட்டான்னா அவனுக்கு மூர்ச்சை தெளிவிச்சு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து உணர்வை கொடுப்பதற்காக சில மந்திரங்கள்லாம் இருக்கு. மந்திரவாதிய மந்திரத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி உடனே அவன் முடிச்சுடுவான். அந்த மாதிரி அவன் சொல்ற மந்திரம் மாதிரி தேசியனுடைய ஸ்தோத்திர பாடங்கள் சீசுத்தி எல்லாம் இந்த சம்சாரம் அப்படின்னு பாம்பு கடிச்சு யார் வந்து மூர்ச்சையான நிலையில அளவு இருக்காளோ அவளுக்கெல்லாம் தேசிய சீசுத்திகள் தான் மந்திரம். அப்ப அவ மூர்ச்சையாகாமல் அது காப்பாற்றக்கூடியது. அதாவது என்ன கேட்டா சுருக்கமா சொன்னா சம்சார துக்கம் எதுவுமே நம்மை அண்டாதபடி நமக்கு பண்ணுவது சுவாமி தேசிய ஸ்ரீ சக்தி. அடுத்த விஷயம், சமதமதோஷ பீதி பகவத்ததீய ஜனபக்தி முக்தி ஜனனி. பகவானுடைய பகவானை சேர்ந்தவர்கள் அவளுக்கு பக்தி முக்தி இரண்டையும் கொடுக்கும், பக்தியும் கொடுக்கும் முக்தியும் கொடுக்கும். என்ன சமதம தோஷ பீதி, அவளுக்கெல்லாம் ஏதோ பயம் எல்லாம் இருக்கு. சமதம தோஷ பீதி பகவத்ததீய ஜன பக்தி முக்தி ஜனனி. சமம் தசம், தமம்னா இந்திரிய நிகிரகம், அதெல்லாம் கொடுக்கும்னு அர்த்தம் போலது. இந்திரிய நிகிரகங்கள் இந்திரியங்களை அடக்கும் வெளியெல்லாம் நமக்கு கொடுக்கும் ஒரு விதமான பயத்தை. சமதம தோஷ பீதி, தோஷத்துல பயத்தை கொடுக்கும். பகவானை சேர்ந்தவர்களுக்கு பக்தி முக்தி எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். சமதம தோஷ பீதி பகவத்ததீய ஜனபக்தி முக்தி ஜனனி. அப்புறம் விஷய பரத்வ கோப மத மோக லோப சட்டதாதி தோஷ சமனி. நமக்கு என்னென்ன தோஷத்தை போக்கணும்னா விஷய பரத்வம், விஷயத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, லௌகிக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு, கோபம், மதம், மோகம், லோபம், சாட்டியம்னா பிடிவாதம், இந்த தோஷத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது. பூமி சதிசி இதராஸ்தி நகி சூக்திரஜ நிகமாந்த தேசிக கிரக. இதுக்கு சதிசமாக இதரா வேற ஒரு சீசுக்திங்கிறது கிடையாது. சுவாமி தேசியனுடைய சீசுக்திக்கு நிகராக சமமாக வேற ஒரு சீசுக்தி கிடையாது. இந்த விஷயத்துல பார்த்தோன்னா எத்தனை கொடுத்திருக்கு. அதனால அபிச்ச பவாஹிதஷ்ட பரிமூர்ச்சிதஸ்ய பவின பிரபோதனகரி. சம்சாரத்திலே சம்சாரம் என்கிற பாம்பு கடித்து மூர்ச்சை அடைந்த சம்சாரி ஒருத்தன் அவருக்கு மூர்ச்சையை தெளிவித்து விழிப்பை கொடுப்பது. சமதமதோஷ பீதி பகவத்ததீய ஜனபக்தி முக்தி ஜனனி. பாகவதர்களுக்கு பக்தி முக்தி எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் அவர்களுக்கு சமம் தமம் இதெல்லாம் வந்து இந்திய நிகிரகம் முதலானது அப்புறம் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் நமக்கு வராதே தோஷத்தை பார்த்து பயந்தவளுக்கு அந்த தோஷத்தை போக்கக்கூடியது. அப்புறம் விஷய பரத்வ கோப மத மோக லோப சட்டதாதி தோஷ சமணி. நம்முடைய இந்த தோஷங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது. விஷயத்துல ஈடுபாடு, கோபம், சமம், தமம், கோபம், மதம் முதலானது. புவி சதிரிசி தராஸ்தி நகி, தேசிய சூசுக்தி போல அதுக்கு சமமா வேற ஒண்ணு கிடையாது. நகி சூக்திரத்த நிகமாந்த தேசிக கிரகா. சுவாமி தேசியனுடைய சீசுக்திக்கு சமமாக வேற ஒண்ணும் லோகத்துல பார்க்க முடியாது. அதனால இப்படி இல்லாம இருக்கிறபடினால அவர் வந்து ஆச்சாரியன் அப்படிங்கிறது சரியா இருக்கு. வேதாந்த ஆச்சாரியன்கிறது ரங்கநாதன் பெயர் வச்சது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. அபிச்ச பவாஹிதஷ்ட பரிமூர்ச்சிதஸ்ய பவின பிரபோதனகரி அப்படின்னு ஆரம்பிச்சு ஆச்சரியமாக இங்க சீசுக்தி வைபவத்தை நாம பார்க்கிறோம். கர்ம விசிகிச்சா விரத்த விசிகிச்சா தர்ம விசிகிச்சா சர்வ விசிகிச்சா
साम्यति हनूनं सर्वपुरुषाणां वेंकटविपश्चित् वाग्विलसितेन यार यार संदेहम एला संदेहत्तैयुम पोक्कणुम आचार्यनुक्कु अदु ओरु मुख्य कडमै यारा संदेहम केट्टाना उनक्कु इप्पदांडा संदेहम एनक्कु रोम्ब नाळा संदेहम अप्पडि सोल्लकूडादु संदेहत्तै पोक्कडिक्कणुम அந்த அளவு ஞானம் வேணும். இப்ப தேசியின் என்னென்ன சந்தேகத்தை போக்கடிப்பார்னா கர்ம விசிகிச்சா விரத்த விசிகிச்சா கர்மங்கள் எப்படி பண்ணணும், யாகாதி கர்மங்கள் விரத்தம் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், தர்ம விசிகிச்சா தர்மம் எது அப்படிங்கிறது, சர்வ விசிகிச்சா இதை தவிர இன்னும் என்னென்ன சந்தேகம் யார் யாருக்கு மோட்சம் போறதை பத்தி சரணாகதி பத்தியோ அது எல்லாத்தையுமே போக்கடிப்பவர், சந்தேகத்தை போக்கடிப்பவர். சாமியதி அனூனம் சர்வபுருஷாணாம் வெங்கட விபஸ்சித் வாக்விலசிதேன. இது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாத பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போக்கடிச்சு எல்லா புருஷனுக்கும் வர சந்தேகங்களை போக்கடிக்கக்கூடியவர் வெங்கட விபஸ்சித். வெங்கட ஆதன் விபஸ்சித்னா ஞானின் அர்த்தம். தேசியனை தான் சொல்ற வாக்விலசிதேன, தன்னுடைய வாக்குனாலே இப்படி சகல க்ஷேமத்தையும் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதனாலே வாக் வைபவம் வாக்குனாலே இத்தையும் பண்ணப்பட்டினாலே லோகத்துல மகா ஆச்சாரியனாக இருக்கார். இப்போ வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது பொருந்துமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் தொடர்ந்து ஸ்ரீசூக்திகளை பத்தி நிறைய சொல்றார் இங்கே. ஏன்னா இந்த மாதிரி ஆச்சாரியால்கிட்ட நம்ம முக்கியமா ஈடுபடுறது ஸ்ரீசூக்தி இதுதான். அடைய அடிக்கடி சொல்வேன் தேசிகனை காட்டிலும் தேசியனுடைய ஸ்ரீசூக்தியும் பரசமா இருக்கு. அதாவது என்ன கேட்டானா கோயில்கள்ல தேசியனுக்கு உற்சவங்கள் எல்லாம் பண்ணி அனுபவிக்கிறவா அப்படின்னு சில பேர், கோயிலுக்கெல்லாம் போக முடியல தேசியனுக்கு உற்சவம் திருமஞ்சனம் அதெல்லாம் பண்ண முடியல, ஆத்துல தேசியனுடைய ஸ்ரீசூக்தியை அனுபவிச்சு காலக்ஷேபம் சொல்லி அதன் மூலமாக பகவத் அனுபவம் பெறுபவர்கள் சில பேர். இதுல ரெண்டாவது வந்து ரொம்ப அழகானது. அதனால வெங்கட விபஸ்சித் வாக்விலசித்தே என்ன வெங்கட விபஸ்சிதானவர் தன்னுடைய வாக் விலசிதே என நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர். கர்ம விசிகிச்சா விருத்த விசிகிச்சா தர்ம விசிகிச்சா சர்வ விசிகிச்சா விசிகிச்சான சந்தேகம் இருக்கும் வேதத்துல சொல்லிருக்கிற பதம் இது. தர்ம விசிகிச்சா விருத்த விசிகிச்சா வாஸ்யாத் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளும் சாமியதிகளும் நம் சர்வ புருஷா நாம் வெங்கட விபஸ்சித் வாக் விலசிதேன. அப்போ எல்லா புருஷர்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்சயமும் போக்கடிக்கக்கூடியது, யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் தேசியம் சூசித்த பதில் கட்டாயம் இருக்கும், தேர் கண்டுபிடிச்சு எடுக்கணும். தன்னுடைய வாக்குனாலே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது தான் இந்த ஆச்சாரிய லட்சணம் பூர்த்தியா இருக்கு என்பதை காமிக்கும் முடியாக இருக்கு. அதுக்காக ஸ்ரீசுக்தி வைபவங்களை சொல்ல ஆரம்பிச்சு சொல்லி கொண்டிருக்கார். இதை தொடர்ந்து நாம் அப்புறம் பார்க்கலாம். குரவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீனா யதீந்திராப்பியா சுஹு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதாதிர்க்விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.